குறிக்கட்டுவான் இறங்கு துறையில் படகுகள் தரிப்பதில் காணப்பட்ட இட நெருக்கடிகளை சீர் செய்து ஒழுங்குபடுத்தியுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நீண்ட ஆழ்கடல் பயணத்தினை மேற்கொள்ளும் நெடுந்தீவு பயணிகள் படகுகளுக்கே இறங்கு துறையில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிக்கட்டுவானுக்கான கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நெடுந்தீவு மற்றும் நைனா தீவு பயணிகள் படகு சேவை உரிமையாளர்கள், கடற்படை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து கலந்துரையாடியதை தொடர்ந்து பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பயணம் செய்து இந்த கடல் இல்லத்தானே ஒரு ஆழ்கடலுக்கு மேல பயணம் செய்த வரைக்கும் அவைகளுக்கு அந்த டைமை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேணும். நான் அறிகிறன் வந்து அவைகளுக்கு வந்து சில விட வந்து கடல்ல அங்கே நிற்க வேண்டி இருக்காண்டு வந்து டைமிங்க ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேணும். என்ன மாதிரி ஒழுங்குபடுத்தி கொடுக்க போறீங்க? டைம் டேபிள்படி தான் போட் வரும். இந்த ஜெட்டியை கிளியர் பண்ணி தரணும் எங்களுக்கு. இதில் இந்த மெயின் பேர்த் பாயிண்டில் நிற்கிற போட்டை கொஞ்சம் ஐடியல் சைட்டுக்கு மாற்றி வார போட் பிரச்சனை இல்லாமல் அணையக்கூடிய மாதிரி டைம் அந்த டைம் பேர்த் பண்ணி கிளியர் பண்ணி தர வேணும். இப்போ நேவி தான் செய்தது, இப்போ செய்யணும். இல்லை நேவி இல்லை செய்கிறது வந்து இந்த சமூகத்தை என்ன இது என்ற சொசைட்டி என்று சொல்லிட்டு இல்லை கொடுங்க. சொன்ன அதாவது நயனாதிப் பிளத்தில் இருந்தா சார் சிங்களாக்களும் தமிழாக்களும் 2,000-3,000 பேர் நீங்கள் எந்த இடம் படகுக்கு முதலிடம் கொடுத்துதான் மற்றது இது பண்ண போனோம். மற்றிடத்துக்கு போகணும் எதுக்கு? திருப்பட்டி 100 பேர்லாம் 1,000 பேர்லாம் அது பிரச்சனை இல்லை. அந்த மக்களுக்காண்டிதான் இந்த துறை அமைக்கப்பட்டது. அப்போ அந்த மக்களுக்கு தான் இது முன்னுரிமை கொடுக்க வேணும். இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவேறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.